வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அச்சஸ் குக் புக்கில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச உருளை மசாலா ஏன் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பூரி மட்டும் இல்லைங்க, தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடவும் சப்பாத்தி சாப்பாட்டு கூட சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்க போகிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூட கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/4 துண்டு நறுக்கின இஞ்சி, 4 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 2 வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 1/2 வெந்த நிலையில், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இதை நீங்கள் வதக்கணும். 1 பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் ஓரளவு குக் ஆகி வந்திருக்கணும். 90% அளவு குக் ஆனால் போதும், ரொம்ப மஷியாக குக் ஆக தேவையில்லை. இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதை நீங்கள் உங்களோட கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு விடுங்க. ரொம்ப அதிகமாக மசிச்சு விட வேண்டாம், உருளைக்கிழங்கு ஓரளவு தெரியணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசியலுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசைக்கு இந்த மசாலா தயார் பண்ணுறீங்கன்னா 1 கப்பு தண்ணீர் சேர்த்தா போதும். இல்லை பூரி சப்பாத்திக்கு பண்ணுறீங்கன்னா 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. இப்போது நம்ம குயிக்காக ஒரு மசாலா கிரைண்ட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட மசாலா நல்லா வெந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட கிரேவிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டும் ஒரு ரிச்னஸும் க்ரீமினஸும் கொடுக்கும். இதை நல்லா கலக்கி விட்டு 1 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி தழை தூவினா சுட சுட உருளை மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் பூரி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி சாப்பாடு கூடவும் வச்சு சாப்பிடலாம். என்னோட ஸ்டைல் இந்த பொட்டேட்டோ மசாலாவை நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உருளை மசாலா இன் அச்சுஸ் குக் புக். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பல்வேறு ரெசிபிகளுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.